முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் வழிகாட்டுதலில் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரம் கடந்த 1/8/2021 முதல் நடைபெற்று வருகிறது. கொரோனா தளர்வுகள் தவறாக மக்களால் புரிந்து கொள்ளப்படும் அரசின் வழிகாட்டுதல் நெறிமுறைகள் மீறப்படுகின்ற பொழுது ஏற்படவிருக்கும் பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக விழிப்புணர்வு பிரச்சாரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் வழிகாட்டுதலில் அரசின் பல துறைகள் மூலம் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த பிரச்சார பணிகள் நடைபெற்று வருகின்றன. இன்று தூய யோவான் கல்லூரி செஞ்சிலுவை இளையோர் சங்கம், அரசு சித்த மருத்துவக் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம், சாலிஸ் நூலக கூட்டமைப்பு இணைந்து தூய யோவான் கல்லூரியில் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. கபசுர குடிநீர் ஆசிரியர்கள், பணியாளர்கள், மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. தூய யோவான் கல்லூரி முதல்வர் முனைவர் ஜான் கென்னடி விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி தலைமையுரையாற்றினார். அரசு சித்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் திருத்தணி கொரோனா சிகிச்சையில் சித்த மருத்துவத்தின் பங்கு என்ற தலைப்பில் விழிப்புணர்வு உரையாற்றினார். அரசு விழிப்புணர்வு உறுதிமொழி தூய யோவான் கல்லூரி செஞ்சிலுவை இளையோர் சங்க ஒருங்கிணைப்பாளர் நித்யா ஆக்னஸ் வாசிக்க ஆசிரியர்களும் மாணவர்களும் உறுதிமொழி ஏற்றனர். விழிப்புணர்வு நிகழ்வுகளை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி நாட்டு நல பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஸ்ரீராம், மாவட்ட கொரோனா விழிப்புணர்வு குழு உறுப்பினர் நூலகர் முத்துகிருஷ்ணன் முன்னின்று நடத்தினர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களினுடைய அறிவுறுத்தலின்படியும், மாண்புமிகு வணக்கத்துக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் இன்று இந்த வாரம் முழுக்க கொரோனா விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜான்ஸ் கல்லூரியில் இந்த கொரோனா விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவத்தினுடைய சிறப்புத்தன்மை, அதனால் மக்களுக்கு ஏற்படும் நன்மையை பற்றி மிகவும் விரிவாக எடுத்து குறைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கொரோனா காலத்தில் சித்த மருத்துவ முறையில் நாம் எவ்வாறு பாதுகாப்புடன் இருந்து கொள்ள வேண்டும் மற்றும் அரசு வழிகாட்டு முறையில் முக்கியமாக கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் மற்றும் தடுப்பூசியை முறையாக போட்டுக்கொள்ளுதல் மேலும் முகக்கவசம் அணிதல் போன்ற அரசனுடைய வழிகாட்டுதல்களை உறுதியாக எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அரசு கூறிய உறுதிமொழியை இன்று எல்லா பணியாளர்கள் முன்னிலையிலும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன் மூலமாக நமது தமிழ்நாட்டிலிருந்து முக்கியமாக எல்லா மக்களையும் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற அரசினுடைய உறுதிப்பாட்டை அரசு பணியாளர் நாங்களும் பொதுமக்களாகிய நாம் எல்லோரும் ஏற்று அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதுடன் நாமும் நலமுடன் பாதுகாப்பாக இருப்போம் என்று உறுதி கூறி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள ஜான்ஸ் கல்லூரி நிர்வாகத்திற்கும் ஆலய அரசு சித்த மருத்துவக்களுடைய NSS ஆஃபீஸர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தூய யோவான் கல்லூரியினுடைய ORC என்று சொல்லக்கூடிய யூத் ரெட் கிராஸும் சித்த மருத்துவக் கல்லூரியினுடைய NSS யூனிட்டும் இணைந்து நடத்துகின்ற இந்த கபசுப குடிநீர் வழங்கும் விழா மற்றும் முகக்கவசம் அணியும் விழா, அவற்றிற்கெல்லாம் மேலாக இந்த தொற்று அதிகமாக பரவி வரக்கூடிய இந்த நேரத்திலே எல்லோருக்குமே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற சித்த மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும், திட்ட அலுவலர் அவர்களுக்கும், நூலகர் ஓய்வு பெற்றவர் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். எங்களுடைய ஊழியர்களுக்கு மிக சிறப்பான உரையை சித்த மருத்துவக் கல்லூரியை நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி அவர்கள் கடைபிடிப்பார்கள், அதை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்வார்கள் என்ற ஒரு உறுதிமொழியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய கல்லூரியிலே எப்போதெல்லாம் கபசுப குடிநீர் வழங்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் சித்த மருத்துவக் கல்லூரியினுடைய உதவி எங்களுக்கு மிக மிக அதிகம். கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் செய்து வருகின்ற அந்த உதவியை இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கின்றோம். தொடர்ச்சியாக அவர்கள் செய்வார்கள் என்ற உறுதியோடு இந்த நிகழ்வு இனிதாக நிறைவு பெறுகிறது. நன்றி. அந்த நிகழ்வை அருமையான முறையிலே இந்த கல்லூரியிலேயே சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து அந்த அரசினுடைய நெறிமுறைகளை படி சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த கல்லூரிய முதல்வர் அவர்களுக்கு, அரசின் சித்த மருத்துவ கல்லூரி முதல்வர் திருத்தணி ஐயா அவர்களை அரசின் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்த அனுப்பி கொடுக்கிறேன்.